ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனும் அவங்க அப்பாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறான், இது என்ன தப்பான்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன், இங்கே இருந்தால் எல்லா ட்ரெயினும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த ட்ரெயினில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ரெண்டு பேரும் இந்த பையனை பற்றி சிரிக்கிறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்பா எனக்கு வந்து எல்லாமே தெரியுது, மரம் எல்லாம் பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பக்கத்தில் இருந்தவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அடுத்து அவன் மேகத்தை பார்த்துட்டு சொல்கிறான், அப்பா மேகம் எல்லாம் நம்ம கூடவே வருது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வரோம், என் பையனுக்கு இது வரைக்கும் கண் தெரியாது, இப்போ தான் கண் ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு கண் தெரியுது, அதனால் அவன் வெளி உலகத்தை பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, அதனால தான் அவன் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் தன்னோட தப்பை உணர்ந்துக்கிறாங்க. யாரையுமே வெளித்தோற்றத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணக்கூடாது, அவங்க என்ன எப்படி இருக்காங்கங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு அந்த பெரியவர்கிட்டையும் அந்த பையன்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறாங்க.